இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயும் போல மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதியும் அந்த தேதியில் இருக்கக்கூடிய சிறப்பையும் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நாளைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 12ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 8வது மாதமான கார்த்திகையுடைய 26வது நாள். அதே போல் நாளைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளைய தினம் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை என்று சொல்லலாம். ஸோ நாளைய திங்கக்கிழமை ஒரு ஸ்பெஷலான நாளும் கூட. என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார நாள். ஸோ கார்த்திகை மாதம் சிவனுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா திங்கக்கிழமையும் சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுது. அதே போல் கார்த்திகை தீபம் முடிந்தது வரக்கூடிய சோமவார திங்கக்கிழமை நாளை நாள் சிவ வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஸோ சிவ வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒற்றுமை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நாளை நாள் சிவ வழிபாடு செய்யுங்க. பிரிந்த கணவன் மனைவியர் மெயினாக நாளை நாள் சிவ வழிபாடு செய்யுங்க. ஸோ நாளை ஸ்பெஷலான தெய்வ வழிபாடு இதுதான். ஸோ நாளைய வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை நவக்கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, அந்த நவக்கிரகங்கள் அமைஞ்சதோட அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போன்ற முக்கியமான அந்த தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வழக்கம் போல் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வாரத்துடைய முதல் நாள் சோமவார திங்கக்கிழமை நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் நாளைய திங்கக்கிழமை உங்கள் பேச்சுகளில் நிதானம் அவசியம். ஸோ நாளை நாள் உங்களுக்கு நவக்கிரகங்கள் ரொம்பவே எகன முகனையாக அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா திரும்ப அழுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால நாளை நாள் பேச்சுகளில் நிதானமாக இருக்கணும். நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசினாலும் சரி, இல்லை கணவன் மனைவி கிட்ட பேசினாலும் சரி, இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல பேசினாலும் சரி, எங்கு பேசினாலும் நாளை நாள் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். எந்த அளவுக்கு பேச்சுகளில் நிதானம் இருக்குதோ அந்த அளவுக்கு பல ரிஸ்க்குகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சுகளில் நிதான தேவை. அதே போல் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வர்த்தக தொடர்பான முதலீடுகள் நாளை நாள் செய்ய வேண்டாம். நாளை நாள் எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறது தான் லாஸ் இல்லாமல் தப்பிக்க முடியும். மீறி வர்த்தகத்தில் நான் முதலீடு செய்கிறேன், கவனமாக செய்கிறேன் அப்படின்ட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம்தான் ஏற்படும். நாளைய திங்கக்கிழமை நஷ்டம் ஏற்படுற மாதிரி ராகு வக்ரத்தோடு உங்களை பார்க்குறாரு. அதனால் வர்த்தக தொடர்பான முதலீடுகளை நாளை நாள் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளை நாள் எந்த ஒரு முதலீடும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் தப்பிக்கலாம். அதே போல் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் வேண்டும். அவங்க ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற புரிதல் வேண்டும். ஸோ புரிதல் இல்லாமல் அவங்க கிட்ட சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் தான் வரும். ஸோ பின்னடைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்ககிட்ட பேசாமல் கூட போயிடுவாங்க. அதனால் நாளை நாள் முடிஞ்ச அளவு அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பிரச்சனை ஏற்படாமல் தப்பிச்சுக்கலாம். அதே போல் தன சார்ந்த நெருக்கடி நாளை நாள் வரும். அதனால் கண்டிப்பாக பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்குங்க. எண்ணி சில பணிகள் நிறைவு பெறுவதில் காலதாமதம் ஏற்படும். முடிஞ்ச அளவு நாளை நாள் எந்த ஒரு பணியும் செய்யாமல் பொறுமையோடு இருக்கிறது அவசியம். அதே போல் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீது கவனமாக இருக்கணும். அந்த தொழில்நுட்ப கருவிகள் உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா நாளை ஒரு நாள் நீங்கள் அதை எதுவுமே ஹேண்டில் பண்ணாமல் அப்படியே விட்டுறது கூட நல்லது. அதே போல் வியாபார பணிகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். பெருசாக நாளை நாள் நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டினால், கொஞ்சம் இல்லை நிறையவே கவனமாக இருக்க வேண்டினால். ஸோ நாளைய திங்கக்கிழமை முழுக்க முழுக்க உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. எந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறத அந்தந்த விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ சொன்னதுக்கேற்ப நாளை ஒரு நாள் கவனமாக நடந்துக்குங்க. எந்த அளவுக்கு கவனமாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிஸ்க்குகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம், பார்த்துக்குங்க. ஸோ தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் இதுதான். ஸோ இந்த வீடியோவில் சொன்னதுக்கேற்ப நாளை ஒரு நாள் கவனமாக நடந்துக்குங்க. ஸோ வழக்கம் போல தனுசு ராசி தொடர்ந்து அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்கு நாளை நாள் கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட ராசி பலனை மீத இருக்கக்கூடிய ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். ஏனைய 11 ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும், கற்பனை தொடர்பான சிந்தனை மேம்படும், வழக்குகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும், குடும்பத்தில் சுபகாரிய தொடர்பான முயற்சி கைகூடும், அரசு தொடர்பான செயல்பாடுல இருந்து வந்த இழுப்பறியான சூழ்நிலை மறையும், விவசாய சார்ந்த துறையில் ஒத்துழைப்பு கிடைக்கும், வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயமும் லாபமும் உண்டு. ஸோ அடுத்ததா ரிஷபராசி. செய்கின்ற முயற்சிகளுக்கேற்ப முன்னேற்றம் உண்டு. மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் விலகும், சகோதரர்கள் வழியில் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும், சுபகாரிய தொடர்பான பொறுப்பு மேம்படும், வியாபாரத்தால் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். ஓரளவு நாளை நாள் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டு. அடுத்ததா மிதுன ராசி. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும், சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் இழுப்பறியான செயல்களை செய்து முடிக்க முடியும், எதிர்பாராத தனவரவு நாளை நாள் உண்டு, வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் மாற்றம் ஏற்படும். அடுத்ததா கடகராசி. மனதில் எதிர்கால சார்ந்த சிந்தனை மேம்படும், குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும், எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புரிதலும் அனுபவமும் மேம்படும், காப்பீடு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும், உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், நாளை நாள் நிதானமாக இருக்க வேண்டிய நாள். அடுத்ததா சிம்மராசி. கால்நடை தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலை அமையும், வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை திருப்பம் ஏற்படும், நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும், உத்தியோக தொடர்பான பணிகளில் விவேகத்தோடு செயல்படணும், நாளை நாள் அனுபவ அறிவு வெளிப்படுத்த வேண்டிய நாள். அடுத்ததா கன்னிராசி. குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கணும், சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பின் மூலம் எழுப்பறியான பணிகளை செய்து முடிக்க முடியும், சிந்தனையுடைய போக்கில் மாற்றம் உண்டாகும், சமூக பணிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும், நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிப்படியாக எல்லா பிரச்சனையுமே குறையும். அடுத்ததா துளராசி. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும், குழந்தைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கணும், பொருளாதார சார்ந்த நெருக்கடி குறையும், சிந்தனையில் புதிய தெளிவும் உற்சாகமும் ஏற்படும், உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு நீங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளுக்குமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா விருச்சிகராசி. திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்கள் கிடைக்கும், புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும், விவசாய பணிகளை அரசு சார்ந்த உதவி சாதகமாகும், வியாபார பணிகளை வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும், பணிகளில் இருந்து வந்த இன்னல் படிப்படியாக குறையும், போட்டிகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி பெறுவதற்கான சூழல் கூட உண்டு. அடுத்ததா மகர ராசி. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும், கடன் சார்ந்த பிரச்சனை குறையும், வியாபார பணிகளை லாபம் மேம்படும், நண்பர்களுடைய உதவியின் மூலம் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும், முன்னேற்றம் ஓரளவு இருக்கும். ஸோ நாளை நாள் மனைவிகளிடையே நெருக்கம் அதிகரிக்கும், ஸோ நட்பு நேர்ந்த நாள் என்று கூட சொல்லலாம். அடுத்ததா கும்பராசி. புதிய வேலை நிமித்தமான செயல்பாடுகள் இருந்து வந்த தடை தாமதம் குறையும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழலாம், பாதையில் நின்ற பணிகளை ஈஸியாக செய்து முடிக்க முடியும், சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படும், அதை மட்டும் குறைத்துக்குங்க. ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு செய்யுங்க, நாளை நாள் கழிப்பு நிறைந்த நாளாக இருக்கும். அடுத்ததா மீன ராசி. குழந்தைகளுடைய வழியில் ஒத்துழைப்புக்கான சூழ்நிலை ஏற்படும், சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு, புதிய முயற்சியில் எதிர்பார்ப்பு நிறைவேறும், செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும், எண்ணங்களில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும், மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க, இணைய சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கூட உண்டு. ஸோ மொத்தத்தில் நாளைய இந்த வாரத்துடைய முதல் நாள் எல்லா ராசிகளுக்குமே நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மெயினாக தனுசு ராசிக்காரங்கள்லேருந்து மற்ற ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை ராசினருக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடியவங்க அவங்க ராசிக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற இது போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.